ஹலோ விவாஸ், தாதா உங்கள் வி விவேக்லே சக்ஸஸ்ஃபுல் ஐஏஎஸ் மை யூடியூப் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவாஸ் ஆகஸ்ட் மாதத்தோட நடப்பு நிகழ்வு 2019 பார்க்குறோம். இதுவரையும் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருக்கிறோம் கரண்ட் அஃபேயர். ஓகேவா? கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் 23வது கல்லூரி என முதல்வர் திறந்து வைத்தார். ஓகே விவாஸ், 23வது கல்லூரி எங்கு தொடங்கப்பட்டது கேட்கலாம். எந்த மாவட்டம்? கரூர். ஓகே, சிறப்பு குறை தீர்க்கும் மனுக்கள் மீது ஒரு மாதத்தில் நடவடிக்கை எடுக்கும் வகையில் அறிவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 9 அறிவிச்சிருக்காங்க சிஎம் முதல்வர் அவர்கள். குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பிற்காக அம்மா ரோந்து வாகனம். இந்த வாகனம் யாருக்கு பாதுகாப்புனா, குழந்தைகள் பெண்கள் அவங்க பாதுகாப்புக்காக. இது எங்கன்னா கேட்பாங்க, சென்னையில் தான் முத முதல்ல விட்டுருக்காங்க, அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஓகே விவாஸ், அரியலூர் மாவட்டம் வாரணாசியில் புதை உயிர் படிவம் அருங்காட்சியகம். அரியலூர் மாவட்டம் இது புதை உயிர் படிவம், அது வந்து அருங்காட்சியகம் எங்கே திறந்துருக்காங்க? அரியலூர் மாவட்டம். ஓகே விவாஸ், அடுத்ததாக பார்ப்போம். நாட்டிலே முதல் முறையாக தமிழகத்தில் கல்வி தொலைக்காட்சி. இது எங்கே தொடங்கினாங்கன்னா, தமிழகத்தில் தான், நாட்டில் முத முதல்ல தமிழகத்தில் அரசு சார்பில் ஒரு தனி தொலைக்காட்சி தொடங்கப்பட்டிருக்காங்க. ஆமாம், அடுத்ததாக பார்ப்போம் விவாஸ். முத்தலாக் தடை சட்டம், முஸ்லீம் பெண்கள் திருமணம் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் செப்டம்பர் 9 அமலுக்கு வந்தது. நிச்சயமாக அந்த டேட்டு கேட்பாங்க விவாஸ், செப்டம்பர் 9, 2019. ஓகேவா? அடுத்தது சட்டப்பிரிவு 370 சிறப்பு அந்தஸ்து சொல்லுவாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துக்கு. அது எந்த அந்த அந்தஸ்தை ரத்து செய்துட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துக்கு இந்த அந்தஸ்து ரத்து செய்த டேட்டு கேட்கலாம், ஆகஸ்ட் 5. டேட்லாம் நல்லா தரவா ஞாபகம் வச்சுக்கணும் விவாஸ். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆர்டிஐ செல்லுபடி ஆகுமா கேட்டால், ஆர்டிஐ செல்லுபடி ஆகும். ஏன்னா அங்கே வந்து சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன பார்க்கலான்னா, ஓகே விவாஸ், ஆர்டிஐ செல்லுபடி ஆகும். அங்கே நிலம் வாங்க முடியுமா பார்த்தா, நிலம் வாங்கலாம். ஓகே விவாஸ், அடுத்த இது பார்ப்போம். இதெல்லாம் இந்த வருஷ கரண்ட் அஃபேரில் இதெல்லாம் குறிச்சிருக்காங்க. ஓகேவா? ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை, ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஜூன் 21, 2020 கொண்டு வர போகிறாங்க விவாஸ். இது நல்ல ஞாபகம் வச்சு, இங்கே ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை வந்து ஜூன் 1 நடைமுறைப்படுத்தும் என மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. 2020 பெங்களூர் நகரில் தூய்மையான காற்றுக்கான திட்டத்தை இந்தியா யுனைடெட் கிங் இங்கிலாந்து இணைந்து தொடங்கியது. இது எங்கன்னா, பெங்களூரில். ஓகேவா? பெங்களூரில். ஓகே விவாஸ், அடுத்தது நேஷ்னல் எக்ஸிட் நேஷ்னல் எக்ஸிட் டெஸ்ட்டு வந்து, இந்த தேர்வுக்கு யூஜி படிக்கிறவங்க, இளநிலை படிக்கிறவங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதணும், NET. இப்போ இவங்க முதுநிலை படிக்கிறவங்களுக்கு நேஷ்னல் எக்ஸிட் டெஸ்ட்டு, அதாவது பிஜி படிக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட்டு எதுனால தான் அவங்க எழுத முடியும் விவாஸ். இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த வருஷத்துலேருந்து. ஓகே, அடுத்த இதை பார்ப்போம். 73வது சுதந்திர தினம். தரைப்படை, விமானப்படை, கடற்படை ஆகிய முப்படைகளுக்கும் ஒரே தளபதி என நியமிக்கப்படுவார் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். எந்த சுதந்திர தினம், 73வது சுதந்திர தினத்தில் அன்று இது சொல்லியிருக்காரு. அதனால் இது எத்தனாவது சுதந்திர தினம் கூட கேட்கலாம் கரண்ட் அஃபேரில். 73வது சுதந்திர தினம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஒடிசா அரசு கடல்சார் வாரியம் அமைக்க துறைமுகங்களின் மேம்பாட்டு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்தது தொலைபேசி, அதாவது தொலைபேசின்னா கைபேசினாலும் ஒன்று தான். அங்கே வந்து பேருந்துகளில் மூலமாக
கைபேசி நூலகம், பேருந்து அலை நூலகம், அது புதுடெல்லியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கைபேசி நூலகம் பேருந்துகளை எங்கே அறிமுகப்படுத்தா? புதுடெல்லி. புதுடெல்லிக்கு போனால் பேருந்தில் நூலகம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுங்களா, ஷார்ட்கட்டாக அப்போ தான் ஞாபகம் வரும். ஏன்னா முத முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பீகார் மாநிலத்தில் கோசி மிச்சி என்ற நதிகளை ஒன்று சேர்க்க மத்திய அரசு ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. எந்த மாநிலம் கேட்கலாம்? மீச்சியும் கோசியும் நதியே எங்கன்னா பீகார் மாநிலத்தில். ஓகே வாஸ், அடுத்ததாக பார்ப்போம். ஓகேவா, அடுத்து என்னென்னா ஃபிட் இந்தியா இயக்கம். நம்ம ஃபிட் இந்திய சட்டம் கேள்விப்பட்டிருக்கோம், 1813. ஆனால் ஃபிட் இந்திய இயக்கம் ஒரு திட்டம் மாரி கொண்டு வந்திருக்காங்க. மக்களின் அன்றாட வாழ்க்கையில் உடல் சார்ந்த உழைப்பையும் விளையாட்டையும் ஊக்குவிக்கிறதுக்காக, அது ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஃபிட் இந்திய இயக்கம். ஓகே விவாஸ், அடுத்ததாக என்ன பார்க்கலாம்? அடுத்ததாக பார்க்கலாம், ஓகே விவாஸ், மாலுமிகள் முகம் சார்ந்த பயோமெட்ரிக் தரவை கொண்டுள்ள பயோமெட்ரிக் மாலுமி அடையாளம் ஆவணத்தை வெளியிட உலகின் முதலாவது நாடாக இந்தியா. ஓகே ஓகே விவாஸ், இது கேட்கலாம். ஏன்னா உலகிலே முதலாவது நாடாக இந்தியா தான் மாலுமிக்கு ஃபேஸ் முகம் சார்ந்த பயோமெட்ரிக் தரவு செய்திருக்காங்க. ஓகேவா, அதுக்கடுத்தது ஷகுன் போர்ட்டல் என்ற இணையதளத்தை பள்ளி கல்வி குறித்த அனைத்து தகவலையும் ஒரே திட்டமாகும். இந்த ஒரு திட்டத்தில் பள்ளி கல்வி குறித்த அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கலாம். இது என்ன போர்ட்டல்? ஷகுன் போர்ட்டல். இந்த இணையதளத்தில் போய் பள்ளி கல்வி தகவலை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே விவாஸ், உயிரி எரிபொருள் தொடர்பான தேசிய கொள்கையை அமுல்படுத்திய முதல் மாநிலம் எது கேட்பாங்க? ராஜஸ்தான். உயிரி எரிபொருள் தொடர்பான தேசிய கொள்கை முதல் மாநிலம் எது கேட்டால் ராஜஸ்தான் மாநிலமாக மாறியுள்ளது. அடுத்தது இஸ்டெப் திட்டம், அனுபவம் உள்ள பயிற்சியாளரிடமிருந்து இஸ்டெப் திட்டம். எந்த திட்டம் கேட்பாங்க? இஸ்டெப் திட்டம், அனுபவம் உள்ள பயிற்சியாளரிடமிருந்து தொழில் முனைவின் அடிப்படையை புரிந்து கொள்வதற்காக. அதாவது ஒரு வயது முதிர்ந்தவங்க வந்து அதிகமாக 25-40 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு, இந்த புதுசாக வரவங்களுக்கு அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு பாடத்தை சொல்லித்தரத்துக்கும் ஸ்கில் பர்சனை உருவாக்குறதுக்காகவும் இந்த இ ஸ்டெப் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க, தொழில் முனைவுக்காக. ஓகே விவாஸ், அடுத்ததாக பார்ப்போம். முக்கிய மந்திரி கிரீஷ் ஆசிர்வாத் யோஜனா, அதுக்கு என்ன? இந்த யோஜனாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது 13.5 லட்சம் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயனளிக்கும் நோக்கமாக ஜார்க்கண்டில் துணை குடியரசுத் தலைவர் யார்னா துணை குடியரசு வெங்கையா நாயுடு, அவர் வந்து இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காரு. இந்த திட்டத்தின் பேர் என்ன? முக்கிய மந்திரி கிருஷி ஆசிர்வாத் யோஜனா. நல்ல ஞாபகம் வச்சுங்க விவாஸ். அடுத்தது பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா எத்தனாவது இடம் கேட்கலாம்? 7வது இடம். அதே முதல் இடம் யான்னு கேட்கலாம்? யுஎஸ்ஏ, அமெரிக்கா. ஓகேவா, அடுத்தது ஐசிஐசி பேங்க் ரூபாய் நோட்டுகளை என்ன ரோபோ முதல் முறையாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எந்த பேங்க்கு கேட்பாங்க? ஐசிஐசி பேங்க்கில் தான் ரூபாய் நோட்டுகளை எண்ணுறதுக்கு முதல் முதலையாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது இந்த க்வெஸ்சன் கேட்கலாம். நிறையா வந்திருக்குது, பேங்க்கில் ஆதார் கார்டு மூலமாக காசு எடுக்கலாம், நிறைய திட்டம் வந்திருக்குது பேங்க் மூலமாக. ஓகேவா, அடுத்த இது பார்க்கலாம் விவாஸ். குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் ஏர் மிசைல், வானில் வரும் எதிர்நாட்டோட உடனடியாக அது செயல்பட்டு அழிக்கும். வானிலேருந்து எது நம்ம நாட்டை நோக்கி அதெல்லாம் இலக்கு தாக்கி அழிக்க வர்றதுக்கு முன்னாடி குயிக் ரியாக்ஷன் சர்ஃப் ஏர் மிசைல் என்ற ஒரு இது, அது எதிரி போய் தாக்கி அழிக்கும்னு சொல்கிறாங்க விவாஸ். இது நல்ல ஞாபகம் வச்சிங்க, இந்த மிஷனை ஞாபகம் வச்சிங்க விவாஸ். ஓகேவா,
அடுத்தது G7 உச்சி மாநாடு. சரியாக உங்களுக்கு தெரியல, அதுக்கு G7 பற்றி தான் இது. G7 எங்கன்னா ஃப்ரான்ஸில் 2019 நடைபெற்றது. ஓகே விவர்ஸ், அடுத்தது ஐநா காலநிலை மாநாடு. கான்ஃபரன்ஸ்லாம் நிச்சயமாக டிஎன்பிசியில் கரண்ட் அஃபேரில் கேட்பாங்க. அது எந்த நாடா? சிலி நாடு. சிலி நாட்டில் கான்ஃபரன்ஸ் இந்த மாநாடு, காலநிலை மாநாடு நடந்திருக்குது. ஓகே விவர்ஸ், அடுத்தது நிலைத்த வளர்ச்சி. ஓகேவா, நிலைத்த வளர்ச்சி மற்றும் பருவநிலை மீதான சர்வதேச மாநாடு. சர்வதேச மாநாடு எங்கே நடைபெற்றது? சென்னையில் நடைபெற்றது. அதுவும் தமிழ்நாட்டில் நடைபெற்றது, அதனால் இது தமிழ்நாட்டில் ஓரியண்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நிலைத்த வளர்ச்சி மற்றும் பருவநிலை மீதான சர்வதேச மாநாடு சென்னையில் நடைபெற்றது. பிரணாப் முகர்ஜி, அடுத்த இது பார்க்குறோம். பிரணாப் முகர்ஜி முன்னாள் குடியரசு தலைவர். பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக், பூபேன், இவங்க வந்து எந்த விருது வாங்கியிருக்காங்க கேட்பாங்க. பாரத ரத்னா விருது 2019. முக்கியமான விருதுனா பிரணாப் முகர்ஜி கேட்பாங்க. ஓகே விவர்ஸ், தேங்க்யூ ஃபார். அடுத்த இது பார்ப்போம். ஓகேவா விவர்ஸ், ராமன் மகன்சேஸ் விருது ரவீஷ்குமார், அது இந்தியாவில் ஒருத்தர் சேர்ந்தவர் வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டின் நிச்சயமாக வரும், டிஎன்பிசியில் கேட்கலாம் கரண்ட் அஃபேரில். மறுமலர்ச்சி மன்னன் ஹமத் விருது பிரதமர் மோடிக்கு ஒரு நாட்டில், ஹைப்ரன் நாட்டில் வழங்கியிருக்காங்க. அப்புறம் மிஸ் இங்கிலாந்து என்ற போட்டியில் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த பாஷா முகர்ஜி தேர்வு. ஏன்னா மிஸ் இங்கிலாந்து, அது இந்திய வம்சாவளியைச் சார்ந்தவங்க, பாஷா முகர்ஜி தேர்வு செய்திருக்காங்க. ஓகே, ஹப்ரஜன் நாட்டில் இந்த விருது பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. ஓகே வாயோஸ், ஏன்னா மோடிக்கு வழங்கின விருது நிச்சயமாக கேட்பாங்க. கஜின் சாரா உலகின் மிக உயர்ந்த. ஓகே வாயோஸ், உலகின் மிக உயர்ந்த இடத்தில் உள்ள ஏரி, ஏன்னா சாதனை பட்டியலில் இடம் பிடிச்சிருக்குது. ஓகேவா, இந்த ஏரிய பெயரை நிச்சயமாக கேட்கலாம், ஏன்னா உலகின் மிக உயரமான இடத்தில் உள்ள ஏரி கஜின்சாரா. அப்புறம் ஓஎன்ஜிசி புதிய இயக்குனர் யாருன்னு கேட்பாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணதில் ஓஎன்ஜிசி புதிய இயக்குனர் ராஜேஷ்குமார். ஓகே விவர்ஸ், அடுத்தது பொது தணிக்கை சிஏஜி அட்டார்னி ஜென்ரல் யாருன்னு கேட்குறாங்க. கிரீராஜ் பிரசாத் குப்தா. ஓகே, இந்திய தேசிய அறிவியல் நிறுவனத்தின் முதலாவது பெண் தலைவர். ஏன்னா முதலாவது பெண் தலைவர், இந்திய தேசிய இராணுவ அறிவியல் நிறுவனத்தில் முதலாவது பெண் தலைவர் சந்திரிமா சஹா. ஓகே விவர்ஸ், அடுத்த இது கேட்பாங்க. யுனிவர்செஃப் இது வந்து சைல்டு, இந்தியாவின் முதல் இளைஞர் தூதர் வந்து ஹீமாதாஸ் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்க ஒரு விளையாட்டுத்துறை சேர்ந்தவங்க. ஓகேவா, ஒரு பெண் கோல்டு அடித்தவங்க. ஓகே, அடுத்தது இந்தியாவின் முதல் பெண் விமான தளபதி ஷஜிலா தாமி. ஓகே விவர்ஸ், லோக்பால் அமைப்பின் செயலாளர் பிரிஜிக்குமார் அகர்வால். ஓகே விவர்ஸ், பிரதமரின் புதிய முதன்மை செயலாளர் PK ஷின்கா. ஓகே விவர்ஸ், தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவரில் யார் வெற்றி பெற்றிருக்கா? இரட்டை பிரிவில் முதன்முறையாக பட்டம் வென்ற இந்திய ஜோடி, இவங்க ரங்கி ரெட்டி ஷெட்டி, சிராக்கா ஷெட்டி, இவங்க தான் வாங்கியிருக்காங்க. விவர்ஸ்,
ஷெட்டி. ஓகே, அடுத்து இது பார்ப்போம். காமன்வெல்த் விளையாட்டு 2022 இங்கிலாந்தில் நடைபெறப் போகிறது. கேட்கலாம், 2022 எங்கே நடைபெறப் போகுது இந்த காமன்வெல்த் போட்டி? கேட்டால் இங்கிலாந்து நடைபெறப்போகுது. மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா? முக்கியத்துவத்தை பார்த்துங்க. மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி காமன்வெல்த்தில் ஆட் பண்ணியிருக்காங்க, தெரிவித்திருக்காங்க விவர்ஸ். ஓகேவா? லிசனிங், லேர்னிங் அண்டு லீடிங் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வெங்கையா நாயுடு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். நீரவ் மோடியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பவன்சிலால். அப்புறம் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண், அவங்க வந்து இறந்துட்டுருக்காங்க, அதனால் இறந்தவங்க சைட்லேருந்து ஒருத்தவங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம், டோனி மேரிசன். அடுத்தது உலக உடல் உறுப்பு தானத்தில் ஆகஸ்ட் 13 உலக உடல் உறுப்பு தானம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக உடல் உறுப்பு தானத்தை செய்கிறாங்கன்னு இந்தியாவில் முதல் இடத்துல உள்ளது. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வியூவர்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங். அடுத்த இதில் நிறையா சந்திப்போம்.